நீ இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எசேக்கியல் 12:21 28 வரை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வாக்குத்தத்தத்தின் ஆரம்பம் முதலாவது தாவீதின் சங்கீதத்திலிருந்து ஆரம்பமாகியது. அங்கிருந்து நான் தியானம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது எசேக்கியல் புஸ்தகத்தை வாசித்து கொண்டே இருந்தேன். எசேக்கியல் 12:21 வாசியுங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? ஆகையால் நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களுடைய சொல்லு. இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முதல் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். சத்தமே ஒரு அல்லியா சொல்லோமா, ஆமென். அநேகர் வாக்குத்த வசனங்களை அநேகருக்கு செய்தியாக குறும் தகவல்களாக அனுப்புகிறீர்கள். ஆகவே 25 நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஒரு அல்லியா சொல்லுவோமா, ஆமென். அனுப்புவதற்கு எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்தில் சில நேரம் நான் பேச ஆரம்பிக்கும் போது அநேகர் வாக்குத்தத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தள்ளாடுவதை பார்க்கிறேன். இந்த மாதத்தில் அப்படி இருக்கக்கூடாது. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஒரு அல்லியா சொல்லுவோமா, ஆமென். இன்னும் ஒரு தடவை சொன்னீங்கன்னா ஆழமாக உங்கள் மனசில் பதிந்துடும். எசேக்கியல் 12:25 நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தது சங்கீதம் 132:12 தாவீதுக்கு தேவன் அவனுடைய குமாரனுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார், அவர் தவறமாட்டார். கைகளை உயர்த்தோர் இல்லையா சொல்லுவோமாமே, எல்லாரும் சொல்லுங்கள், உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். சொல்லுங்கள், உண்மையாய் ஆணையிட்டார், அவர் என்ன செய்ய மாட்டார், தவறமாட்டார், தாமதிக்கவும் மாட்டார். ஒரு அல்லியா சொல்லுவோமாமே. அநேகர் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுமா? அநேகர் கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லி அது நிறைவேறாமல் போகலாம், ஆனால் உண்மையான தீர்க்க தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஒரு அல்லியா சொல்லுவோமாமே. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாக மாறாது. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லியா சொல்லுவோம் ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்கள் அல்லேலூயா, ஆமென். தேவன் பொய் உரையாத தேவன். அவர் ஆணையிட்டால் தவறமாட்டார். He never fails. He never delays. அவர் தாமதிக்கவும் மாட்டார். ஏற்ற காலத்தில் உதவி செய்யும்படி சகாயம் பண்ணுகிற தேவன் ஏற்ற காலத்தில் அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் சொல்கிறார், தீவிரமாக இறங்கி வருவேன். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யாமற் போகிறார்? ஏன் தாமதமாகிறது? குறித்த காலத்திற்காக தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது தாமதித்தாலும் அது என்ன செய்யுமாம், நிச்சயம்
நிறைவேறும். அப்ப ஏன் தாமதிக்கிறது? தாவீதினுடைய வாழ்க்கையை நான் வார்க்கணும், வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால். அங்குதான் ஆண்டவர் டிலே பண்றார். நம் ஆண்டருடைய உடன்படிக்கைகளை காத்து நடப்பதில்லை, அவர் போதிக்கும் வசனங்களின்படி நாம் நடப்பதில்லை, ஆண்டவர் காட்டும் பாதையில் நாம் நடப்பதில்லை, சொந்த வழிகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் எசேக்கியல், ஒரு ஆசாரிய குடும்பத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட அவனை ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். கைகளை உயர்த்தி சதமாய் வர இல்லையா சொல்லோமாமே. ஆசாரிய ஊழியம் செய்வது எளிதுன்னு பலியை ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு வந்து தூபம் காட்டிட்டு மக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வது ரொம்ப எளிது, இட்ஸ் எ ரொட்டீன் ஜாப். அந்த ஆசாரிய வேலையிலிருந்து ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார். ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவனுடைய அம்மையின் அழைப்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒன்றாவது வசனத்தில் 30 வருஷம் 4 ஐந்தாம் தேதியில் நான் கேபா நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5 வருஷமாயிருந்தது. அந்த 5 தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபா நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய அவனுடைய பின்னணியை நாம் பார்க்கிறோம். பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லோமா ஆமென். ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன், அன்றாடம் பலிகளை செலுத்தி வந்தவன், இட்ஸ் எ ரூட்டீன் ஜாப், தேர் இஸ் நோ ரிஸ்க் இன் இட். தீர்க்கதரிசி அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயம் நிறைவேறும், அது தாமதிக்காது. சில நேரம் ஆண்டவர் சொல்வார், உங்களை தண்டிப்பேன்னு சொல்கிறார். அப்போ தண்டிப்பேன்னு சொல்லும்போது உங்களுக்கு பயம் வரும், நீங்கள் போய் ஆண்டவரோட பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் ஆண்டவரோட சீர் பொருந்தின உடனே ஆண்டவர் திருப்பி வந்து சொல்லுவார், நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ தீர்க்கதரிசி பொய்யா மாறிடுவார். இப்போ தான் ஆண்டவர் சொன்னார் அழிப்பேன்னு சொல்கிறாரு, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர். பாஸ்டர் சொல்லிட்டாரு, நம்மளோட சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம். ஐ மீன் சத்துருக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அழிக்க போகிறவர். சத்துரு சொந்த சகோதரனாக இருந்தால் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அவன் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும்னு அவனுக்காக ஜெபம் பண்ணணும். சத்ருவை அழிப்பேன்னு சொல்கிற தேவன் நம்முடைய சகோதரன் மனம் திரும்பினால், அவன் மனம் திரும்பும் பொழுது இரக்கம் காண்பிக்கிற தேவன், அவருடைய பாவங்களை மன்னிப்பார். ஒரு அல்லையா சொல்லோமாமே. யோனாவுக்கு அதுதான் ரொம்ப செல்ஃப் பிட்டி ஆயிடுச்சு. யோனா சொல்லுகிறான், நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் நினைவே என்ன செய்வார், அழிப்பேன் என்று தீர்க்க தரிசனம் பண்ணுகிறான். ஆனால் அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய கேரக்டர் எப்படின்னு. அவர் மனதுருக்கமுள்ள தேவன். ஒரு அல்லையா சொல்லோமாமே. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற உண்மையாக நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் மனம் மாறிடுவார். அப்படியே தேசத்தில் பஞ்சம் வருது, வறட்சி, எல்லாரும் தண்ணி வாங்கி வாங்கி 1000 தண்ணி 2000 ஆகி 3000 ஆகி 4000 ஆகி 5000 ஆகி 6000 எல்லாம் புறம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பூமி கடியில் தண்ணி இல்லாமல் போகிறது, செடியெல்லாம் வாட ஆரம்பித்து விட்டது. அப்போ தேசத்தில் பஞ்சம் வரும், ஆண்டவர் சொன்னது நிறைவேறுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 10 நீதிமான்கள் இருந்தால் ஆண்டவர் பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமா ஆமென். சதமா ஒரு அல்லையா சொல்லுங்களேன் ஆமென். அப்போ ஆசாரிய வேலை செய்வது எளிது, தீர்க்கதரிசி என்பது சாதாரண காரியம் அல்ல. சமாதான வார்த்தையை சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கைதட்டுவாங்க. ஆண்டவர் ஒரு குடும்பத்திற்கு ஒரு அழிவு வருகிறது, இவங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது, தீர்க்கதரிசி சொல்வதற்கு ரொம்ப தயங்குவோம், மனதில் வைத்து ஜெபிப்பார்கள். ஆண்டவரே நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்க அந்த அழிவிலிருந்து அவங்க மனம் திரும்ப. பொதுவாக பல நேரங்களில் ஆராதனையில் ஆண்டவர் பொதுவாக சிலரை எச்சரிப்பார். அநேகர் மனதில் நினைப்பது என்ன, பாஸ்டர் நமக்கு தான் பேசுகிறார், நம்முடைய குடும்ப சூழ்நிலையை புரிந்து பேசுகிறார், அது உங்களுக்கு என்று நினைத்து நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் அதை ஆண்டவர் குற்றப்படுத்துகிறார் என்று நினைத்து இருதயத்தை கடினப்படுத்தினால், மனம் திரும்பக்கூடிய இருதயம் இல்லாவிட்டால் நீங்கள் தான் தண்டிக்கப்படுவீர்கள். சில நேரங்கள் ஆண்டவர் போதக ஊழியத்தை கொடுக்கிறார், ஆசாரிய ஊழியத்தை கொடுக்கிறார்,
தீர்க்கதரிசியின் ஊழியத்தை கொடுக்கிறார், பரிந்து பேசுகிற ஊழியத்தை கொடுக்கிறார். ஆகவே சபைக்குள்ள இருக்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவர் வரங்களை அதனது நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் எசேக்கியேலுக்கு ரெண்டு விதமான கிருபையை கொடுத்தார். இந்த ரெண்டாவது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் ரெண்டும் இருக்கிறது நமக்கு. கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லுவோமா? ஆமென், சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தையும் இருக்க வேண்டும். அடுத்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும் போது அதை தைரியப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய கரமும் அவன் மேல் இருக்க வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். பயப்படாதீங்க, எந்த கரம் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் பொழுது அங்கு வெளிச்சம் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பாடுகள் வரும் பொழுது ஆவியில் பரவசம் அடைகிறான் தேவ மனிதன். அந்த வார்த்தை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறது. ஃபஸ்ட்டு வார்த்தை தான் வரும், அந்த வார்த்தையை அடக்கி வைக்கக்கூடாது. அனல் கொண்டு எழும்புகிறோம், அந்த கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எதை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிச்சயம் நிறைவேற்றித்தான் அது திரும்ப வரலையா சொல்லுவோமாமே. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வரலையா சொல்லுவோமாமே. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை தருகிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. அவருடைய வாக்கு தத்தம் வார்த்தை சொல்லுகிறது, அது நிச்சயம் நிறைவேறும், அது தாமதியாது, அது உன் நாட்களில் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அதுதான் ஆசீர்வாதம். ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. இன் யுவர் லைஃப் டைம் யூ வில் சீ, இட் வில் நெவர் டிலே. ஆண்டவர் மாற மாட்டார். தெர் இஸ் நோ பர்வசிவ்னஸ். மாற்றம் அடைய மாட்டார். He will never reverse his promise. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ வாளாகாமல் தலையாவா. He will never postpone it. He never prolong it. He never defers his promise. அப்படியே இப்படி ஒன்று இப்படி ஒன்று மனிதர்களைப் போல தேவன் இரு நாக்கு உள்ளவர் அல்ல. அவருக்கு ஒரே ஒரு நாக்கு தான் இருக்கு. வரலையா சொல்லுமாமே. மனிதர்களுக்கு தான் எத்தனை நாக்கு? ரெண்டு நாக்கு. இங்கே ஆமன்னு சொல்லுவாங்க, வெளியே போய் என்ன சொல்லுவாங்க? இல்லை வரம் பாஸ்டர்னுவாங்க. வெளியே போயிட்டு அவர் கேட்டால் ஏதாவது சொல்லுவார். அதனால் அவருக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஆமான்னு சொன்னேன். வெளியே போய் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க, நான்லாம் வரமாட்டேன் இந்த மீட்டிங். அது மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவன். கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லுவோம்? ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இட் வில் பி அக்காம்ப்ளிஷ்ட், இட் வில் பி டன். அது நிச்சயம் வந்து நிறைவேற போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அதை காண போகிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், அது நிச்சயம் நிறைவேறும். சொல்லுங்கள், அது நிச்சயம் நிறைவேறும். ஆண்டவர் அதை முடித்தே காட்டுவார். ஒரு அல்லையா சொல்லுமாமே. அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி நடக்க போகிறது, இது எப்படி ஆகும், மனதில் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயம் நான் உங்களுக்கு எதையெல்லாம் சொன்னேனோ அதை எல்லாம் நான் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:12 ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடிய வல்லமை உடைய வாக்கு தத்தங்களாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுமாமே. சத்தமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. வார்த்தை நமக்கு வருகிறது. அதனால்தான் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள், நிறைய புஸ்தகங்களை படிங்க. இன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு நிறைய ஃப்ரீ டவுன்லோட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, நிறைய கமெண்ட்ரிஸ் வந்துருச்சு. அந்த நாட்களை போல் அல்ல, வேதத்தை படிக்கணும், ஆராயணும், தியானிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் வீணான காரியங்களில் நேரம் செலவிடுவதற்கு ஆமே நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவருடைய வசனங்களை உட்கொள்ள உட்கொள்ள உட்கொள்ள. எரேமியா 1:12 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். என் வார்த்தையை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார்? தீவிரமாய் நிறைவேற்றுவாரா? கைகளை உயர்த்தி அல்லையா சொல்லுவோமாமே. ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது வாக்கு தத்துவம் என்ன? அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஒரு அல்லையா சொல்லுங்களாமே. நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்க அலையிலா போதாது, இன்னும் சதமா சொல்லுங்க. அலையலோயா.
மற்றவங்களுக்கு செய்வார், எனக்கு செய்ய மாட்டார்னா உங்ககிட்ட ஏதோ ஓட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். மற்றவங்களுக்கெல்லாம் செய்கிறார், எனக்கு செய்யலைன்னா என் வழிகளை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் ஜப வாழ்க்கையில் குறைவு இருக்கிறதா, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் குறைவு இருக்கிறதா, நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எதை செய்கிறேன். சில நேரம் ஆண்டவருக்கு பிரியமானது தான் செய்வோம், ஆனால் தேவனுக்கு சித்தமானதை செய்கிறோமா? பிரியமானதை செய்வது வேறு, தேவனுக்கு சித்தமானதை செய்வது வேறு. நாம் பிரசங்கம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமானது, அதே நேரத்தில் தேவனுக்கு சித்தமானதை பிரசங்கிக்க வேண்டும். மனிதர்களுக்கு பிரியமானதை நான் பேசினால் அதுவும் பிரசங்கம்தான், ஆனால் தேவனுக்கு சித்தமானதை பிரசங்கிக்க கல்லடி வாங்கணும். ஆண்டவர் சொல்கிறத சொல்லும்போது எல்லா பக்கமும் என்ன செய்யும், அடி உத வாங்கும். அப்படியே பாவம் செஞ்சுட்டு குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கிறோம், நான் பார்த்து பிரியமானதை சொல்ல முடியுமா? நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், நீ வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். எப்படி இருப்ப? சாலையில் எண்பி சனிக்கிழமையான கிளப்பு பாரு அப்படியே குடித்து வெறிச்சிருக்கும்போது திங்கக்கிழமை ஒரு 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 பாஸ்டரை கூப்பிட்டு ஜபம் பண்ணால் உன் பாவங்களெல்லாம் மன்னிக்கிறதுக்காக அவர் ஜபம் பண்ணுவார்னு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கிறது. பிகாஸ் ப்ரீஸ்ட் கம்ஸ் அண்ட் ப்ரேஸ், காட் வில் நெவர் அக்செப்ட் யுவர் ஆஃபரிங்ஸ். அவருக்கு வேணால் ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா காணிக்கை எடுத்து கொடுத்தா அந்த காணிக்கைக்காக பொய்யான வார்த்தைகளை சொல்லி பிளஸ் பண்ணிட்டு வருவாங்க. இன்றைக்கி அப்படி அநேக ஊழியர்கள் எழும்பி விட்டார்கள், பணத்திற்காக வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த வார்த்தை தங்குவதற்குரிய அந்த பாத்திரம் தகுதி உள்ளதாக இருந்தால் அந்த வார்த்தை அந்த வீட்டில் தங்கும். ஒரு அல்லியா சொல்லும் ஆமே. ஆண்டோடைய வார்த்தைக்கு வல்லமை குறைந்து போகலன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லியா சொல்லுங்கள் ஆமே. ஆமே, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, ஆனால் அந்த வார்த்தை விழுகிற நிலம் சரியில்லை. அது பரிசுத்தமான பாத்திரமா இல்லை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமா இல்லை. அதனால தான் இன்றைக்கி வாகனங்களில் வசனத்தெல்லாம் ஒட்டியிருப்பாங்க நிறைய பேர். எனக்கு அடிக்கடி இதை பேசும்போது டிசம்பர் மாதம் சபரிமலைக்கு போகிற வண்டி தான் ஞாபகம் வரும். சபரிமலைக்கு தான் வண்டி போகும், ஆனால் அந்த வண்டிக்கு முன்னாடி என்ன வசனம் எழுதியிருக்கு, எப்படி போகும்? அதனால தான் கவுந்து கிடக்கிறது. பார்க்குறவங்க சொல்லுவாங்க, பாருங்கள் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு வசனம் போட்டிருக்கு, வண்டி எங்கே கிடக்கு? பள்ளத்துக்குள்ளே கிடக்கு. எப்படி ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்? திருக்கழுக்குன்றமே தாண்டாது வண்டி. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், துர்ப்பிரயோகம் செய்கிறோம். நெவர் எவர் மிஸ்யூஸ் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்திற்கு பயந்து நடுங்குகிறவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லியா சொல்லும் ஆமே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். ஹீ இஸ் டெல்லிங், ஐ எம் அலர்ட், ஐ எம் வெரி ஆக்டிவ், ஐ வில் பெர்ஃபார்ம் இட். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அவர் விழிப்பாக இருப்பார் அதை நிறைவேற்றுவதற்கு. ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது இருப்பதை காட்டிலும் நான் உன்னை 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு அலர்ட்டாக இருக்கிறாரு, ஆக்டிவாகவும் இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுமாமே, சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் விழிப்பாகவும் இருக்கிறார், முனைப்பாகவும் இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுமாமே. ரெண்டு ஆண்டு இடத்துல இருக்கு, முனைப்பாக செயல்படுகிறார் முழு மூச்சா. என் மகனை எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்துவது? சின்ன சின்ன காரியங்களில் எல்லாம் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். எந்த கூட்டத்திலேயாவது போய் நானும் என் ஒய்ஃபும் போனேன் அப்படின்னா, எனக்கு அந்த கூட்டத்தில் யாராவது ஒரு சின்ன ஜபமாவது கொடுக்கலன்னா என் ஒய்ஃப் உடனே டிஸ்கரேஜ்ட் ஆகிடுவாங்க. அதுக்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் கொடுக்கணும்னு அல்ல, அவங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு கான்செப்ட், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லா இடங்களிலும் நிரூபித்து காட்ட வேண்டும். சமீபத்தில் ஒரு ஆறுதல் ஸ்தோத்திர கூட்டத்துக்கு போனேன். அந்த ஆறுதல் ஸ்தோத்திர கூட்டத்தில் அநேக ஊழியர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அப்போ மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியும் எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது, ஆனால் என் ஒய்ஃப் வந்ததுனால என் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே என் ஒய்ஃப் சீக்கிரம் டிஸ்கரேஜ் ஆகிடுவாங்க, நீர் என்னோட கூட இருக்கிறதை நிரூபித்து காண்பிக்க ஏதாவது ஒரு சின்ன ஜெபமாவது எனக்கு என்ன செஞ்சுருங்க. நான் எதிர்பார்க்கல, ஆனால் மற்றவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற அந்த தலைமை போதகர் எல்லாம் முடிகிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8:27 வந்துருச்சு, 8:30 ஆண்டவர் அவரை விடலை பாருங்க. கடைசியில் அவர் அந்த கடைசி ஜபத்தையும் கொடுத்து அவர் இப்பொழுது ஆசீர்வாதம் சொல்லுவார் என்று சொன்னார். கைகளை உயர்த்துற இல்லையோ சொல்லுவோமா? ஆமே. நான் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே
நான் என் மனைவி நான் பேசிக்கொண்டோம். அவள் சொன்னாங்க, நான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எப்படியாவது உங்களுக்கு ஒரு ஜபத்தையாவது கொடுக்காம என்ன செய்யக்கூடாது, இந்த கூட்டம் முடிவடையக்கூட. அப்படி ஜபிக்கிற மனைவிமார்களுக்காக கைகளை உயர்த்தி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே, நமக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுனால கர்த்தர் நம்மை முன்னணியில் ஆசீர்வாதமாய் நிறுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற மனைவிமாருக்காய் கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிக்கிற பெற்றோர்களுக்காய் கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமே. அப்போ என்ன, நான் வெளியே வந்தோட நான் சொன்னேன், எனக்கு தெரியும் என் கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்றதை நீ எப்பொழுதுமே அடையாளம் கேட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அடையாளம் என்ன, இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது ஒன்று எனக்கு செய்ய கொடுத்துட்டா கர்த்தர், நான் சொல்கிறேன், எனக்கு செய்ய கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் என் கூட என்ன செய்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஒரு இல்லையோ சொல்லுவோமாமே. நீங்கள் அப்படி அடையாளம் கேட்குறீங்களா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் போகிற இடத்தில் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி வைக்கிறார். வயதை பார்த்தல்ல, படிப்பை பார்த்தல்ல, பட்டத்தை பார்த்தல்ல, நீங்கள் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பொறுத்திருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுமாமே. ஹவு மச் யூ ஆர் பயஸ் ஃபார் காட், தேவனுக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறீர்கள். அதனால் எந்த வாய்ப்பும் கொடுக்கலன்னா தேவன் நம்மோட கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்கள் அனைவருடைய ஜெபத்திற்காக சொல்லுகிறேன். நேற்றைக்கு காலையில் ஆராதனைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஊழியர், வயது 57 தான், ரொம்ப பெரிய வயதெல்லாம் இல்லை, 57 வயது, வெஸ்ட் மாம்பலத்தில் ஊழியம் செய்கிறார். காலையில் ஆராதனைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கும் போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி மறித்து போனார். போன வாரம் தான் ஒரு மரணம் முடிஞ்சிச்சு, இந்த வாரம் மரணமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இன்றைக்கு மீண்டும் எங்கே தான் போய் உட்கார வேண்டியதாக இருக்கு. அடக்க ஆராதன் ஒரு மூத்த ஊழியர், கடந்த 20 ஆண்டுகளாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் நாங்கள் இணைந்து ஊழியம் சேர்க்கிறோம். பாஸ்டர் ஜான் நடேசன் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும். அவருடைய மகன் கர்த்தாரில் ஊழியராக இருக்கிறார். கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோமாமே. எதற்கு நான் சொல்லுகிறேன், காலையில் ஆயத்தமாகி ஆராதனைக்கு போவதற்கு 57 வயது மறித்து போகிறான். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவ மனிதர், ஆண்டுடைய கரம் அவர் மேல் அமர்ந்திருந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் ஊழியம் செய்கிற அவரை தேவ ராஜ்யத்தில் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லுவோமாமே. ஹாலேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளுகிறார். ஹாலேலூயா. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றித்தான் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமே. என் கண்கள் அதை காணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எல்லா வசனங்களையும் சொல்ல நேரமில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 55:8-11 வரை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, என் வழிகளும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும். அப்ப பக்கத்தில் உங்களை பார்த்து ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லுவோமா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப் உனக்கு அது நிறைவேறுமா நிறைவாத. கரங்களை பிடித்து நீங்கள் சொல்கிறது தான் இப்போ தீர்க்க தரிசனம். கணவன் மனைவியாக ஒன்றா இருப்பீங்கன்னா கணவன் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், மனைவிக்கு சொல்லுங்கள், மனைவி யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், கணவருக்கு சொல்லுங்கள். குடும்பமாக இருக்கிறீர்கள் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை இந்த பூமியிலே ஒரு பெரிய ராஜாவாய் வைக்க போகிறார். வர இல்லையா சொல்லுமாமே. உங்கள் பிள்ளைகளை பார்த்து நெகட்டிவாக பேசாதீங்க. நீ ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் உதவாத போயிடுவேன், நீங்கள் வேறு மாதிரி பேசுவீங்க. என்ன நீ உருப்படவே, நீ இப்படி இருந்தன்னா கடவுள் உன்னை என்ன செய்ய மாட்டான். நான் சொல்லுவேன், இப்படி பெற்றோர்கள் எடுக்கிற சாபம் உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யாது, பலிக்கவே பலிக்காது. ஏன்னா உங்கள் பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கைகளை உயர்த்துற இல்லையோ சொல்லுவோமாமே. அநியாயமாக இட்ட சாபம் என்ன செய்யாது,
பலிக்காது. அதனால்தான் மனம் வேதனை அடைந்து கூட, துக்கம் அடைந்து கூட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது வாயில சொல்லிடாதீங்கன்னு சொல்றது. என்ன, தாய் தகப்பன் வேதனை அடைந்து ஒரு காரியத்தை சொல்லுவார்கள் என்றால் அது அவருடைய வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வந்துவிடும். இரக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், கண்ணீரும் கவலைக்குள்ளாகும் மாற்றிவிடுகிறார்கள். ஆண்டவர் உங்கள் இருதய அங்கலாய்ப்புகளை அறிகிறார். எல்லா பெற்றோர்களும் கைகளை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஒரு புதிய வார்த்தையை கொடுக்கிறார் இந்த காலை நேரத்தில். முந்தினவைகளை நீ யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நான் சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி கதரை ஸ்தோத்திரம், ஆண்டவரே என் எண்ணங்களை நீர் புதிதாக மாற்றுகிறீர், என் சிந்தைகளை புதிதாக மாற்றுகிறீர். இழப்புகளை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்காதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்தவை எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? முந்தின நிலைமையை பார்க்கலாம், பிந்தின நிலைமையை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால ஆண்டவர் சொல்ல, விதைக்கிறவனுக்கு விதை கொடுப்பார், புசிக்கிறவனுக்கு. அப்ப விதைக்கிற எங்களுக்கு ஆண்டவர் புசிக்கிறதுக்கு என்ன கொடுப்பார்? ஆகாரத்தை கொடுப்பார். வர இல்லையா சொல்லுமாமே. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை விதைக்க போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா சொல்லுங்க, ஒரு கூட்டத்துக்கு சாதாரணமா போயிடாது. ஜெபமணி ஒரு நன்றாய் பயன்பட வேண்டும் என்றால் தேவ ஊழியர்கள் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் ஆண்டவர் உட்கார்ந்து ஆயத்தமாகி ஜெபித்து விட்டு போகிறார். ஒரு கேர்சல் எடுக்கிறதா இருந்தாலும், ஒரு வீட்டு கூட்டம் நடத்துறதா இருந்தாலும், குறைந்தது 1 மணி நேரம், அதிகபட்சம் எவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்கிடுங்க, 1 மணி நேரமாவது அந்த குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திற்காக, ஒரு செய்திக்காக ஆண்டவருடைய சமத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி நம்மை ஆயத்தம் பண்ணினால் வேத வசனம் சொல்லுகிறது அந்த விதை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிச்சயம் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். இட் வில் கம் டு பாஸ். ஆபகுக்கிலையும் அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் நிச்சயம் நிறைவேறும், அது தாமதிக்காது. அந்த வேத பகுதியை நாம் வாசிப்போமாக. ஆமென். ஆபகோக் 2:3 வாசியுங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது, அது தாமதிப்பதில்லை. கைகளை நீதிமான் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துவார். நீதிமானுடைய நடைகளை ஆண்டவர் பிசக விடமாட்டார். அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களை ஒவ்வொரு நாளும், இது நம்முடைய பைபிள் தானே அப்படின்னு நினச்சிட்ருக்காதிங்க. 1 தடவை வாசினேன் 2 தடவை வாசினேன் அப்படியில் ஆண்டவர் உங்களை எந்த பகுதிக்கு நேராக ஏவுகிறாரோ அந்த பகுதியை உட்கார்ந்து வாசிக்க வாசிக்க தேவனுடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஒன்றாக இணையும் பொழுது அந்த இடத்தில் வெளிச்சம் உண்டாகிறது. ஒரு இல்லையோ சொல்லோமாமே. மேட்ச் பாக்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகும் பொழுது அதிலேருந்து லைட் வர்றது மாதிரி உங்கள் ஸ்பிரிட்டும் ஆண்டவருடைய ஸ்பிரிட்டும் கிராஸ் ஆகும்போது அங்கே ஒரு பிரைட்னஸ் வர ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க, என்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணையணும்னு சொல்கிறவங்க ஒரு அல்லியா சொல்லுவோமாமே. மாம்சத்தின் ஆவியோடு இருக்கிறோம் நம்ம உலகத்தில் இருக்கும்போது, கவலைகள் பாரங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவனோட இசைத்திருங்கள். அந்த கனெக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். சார்ஜில் போட்டுட்டு அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இருக்காது எத்தனை பர்சன்டேஜ் ஆகுதுன்னு சொல்லி. சில சார்ஜில் போட்டால் தெரியும், 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் சார்ஜ் என்ன செய்யுது ஃபுல்லாக. அது சிலர் அப்படி இல்லை, சார்ஜை போட்டுக்கிட்டே அதுக்குள்ளே கால் ஒன்று வரும், உடனே பிடுங்கிட்டு பேசுகிறேன், அடுத்து ஒரு கால் வரும். அப்படி ஆண்டவர்கிட்ட போகும்போது அப்படி டிஸ்கனெக்ட் ஆகாது. ஒரேடி ஆண்டவர்கிட்ட போகும்போது 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிடுங்க. ஒரு அல்லியா சொல்லுவோமாமே. எல்லோரும் சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் ஃபுல்லாக சார்ஜ் ஆகணும். ஒரு அல்லியா சொல்லுங்களாமே. அப்போ ஆண்டவர் சொன்ன முதலாவது வாக்கு தத்தம் என்ன? இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். ஒரு அல்லியா சொல்லுங்களாமே. அது தாமதிக்காது. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார்.
ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களில் ஒரு மூன்று காரியங்களை இந்த மாதம் முழுவதும் ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த காலை நேரத்தில் விசேஷமாய் மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் சிறை இருப்பை திருப்ப போகிறேன். சதமாய் ஒரு அல்லையா சொல்லுமா? ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், என் சிறை இருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. என் துக்கங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ண போகிறார். நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் என்ன செய்வார்? பாசிட்டிவாக மாற்றுவார். ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஆமென். ரிவர்ஸ் பண்ணுறாருன்னே தப்பாக நினச்சிடாதீங்க. பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நெகட்டிவாக மாற்ற மாட்டார். சிறையிருப்பை திருப்புவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீயோ கடன், இதுவரைக்கும் வாங்குகிற வாழ்க்கை இருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார் நீயோ கடன் கொடுப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த எசேக்கியல் எசேக்கியலை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைப்பதெல்லாம் அதுதான். என் ஜனங்கள் என் வார்த்தையை கேட்காமற் போனார்கள், மனம் திரும்பாமற் போனார்கள், நான் அவங்களை தண்டிப்பேன், வாதிப்பேன். இதெல்லாம் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எசேக்கியல் மூலமாய் பேசுகிறார். அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இந்த சிறையிருப்பு உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. ஆண்டவர் இந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை மீண்டுமாக வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. ஆனால் நம்முடைய கேள்வி, எவ்வளவு நாள் ஆண்டவரே? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, 70 வருஷம் சொல்லுங்க. அப்பா எங்களால் தாங்க முடியாது பாஸ்டர், 70 வருஷம். எத்தனை வருஷம் நம்பிக்கையாக இருக்க முடியுமா? 7 நிமிஷம் இருக்க மாட்டீங்கள. நீங்கள் சிறையிருப்பில் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறார், எத்தனை வருஷம் சிறையிருப்பில் இருப்பீங்க? போச்சு, ஒரு 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 ஆயுள் காலம் முடிந்தது, ஒரு சந்ததி முடிந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, ஆண்டவர் சொல்லியிருக்கிற உன் நாட்களில் அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஆமென். அதுதான் வாக்குத்தத்தம். இன் யுவர் லைஃப் டைம், இன் யுவர் டே, ஐ வில் சீ, I will make you to happen. You will see with your own eyes. Na apdi edhirpaarkiren nama oru naal koodi stadiyathil aaradhikkanum. Varalliya solluma? Amen. Viswasikkira varalliya sollu? Amen. Andha viswasam dhaan nama konjam kuraiva irukku. Vanagaram Jesus College la oru nyayithukalam aaradhana nadathrona 1 lakh rupaya kudukanuma. Appadina 4 vaaram 4 lakh kudukkakoodiya viswasiya kartha nammude sabaiyila elupanum. Varalliya solluma? Amen. 10,000 பேர் ஒரே நேரத்தில் கூடி ஆராதிக்கலாம், இடம் இல்லாமல் இல்லை. எத்தனை சத்திரங்கள் ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் போய் நம்ம ஆராதனை நடத்திட்டு வரணும். ஒரு அல்லையோ சொல்லுவோமா? ஆமென். என்ன விசுவாசம் குறைஞ்சிருச்சு? அல்லேலூயா. பெரிய பெரிய அரசியல்வாதியுடைய கல்யாணம் எங்கே நடக்குது? ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் 15 லட்சம் கொடுத்து கல்யாணம் நடத்துறதுக்கு அவ்வளோன்னா, பரலோக எஜமானுடைய கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற உங்களுடைய ஆராதனையும் அப்படி தான் இருக்கணும். ஒரு அல்லையோ சொல்லுவோமாமே. கார் பார்க்கிங்கு பிரச்சனையே கிடையாது, எவ்வளோ கார் வந்தாலும் உள்ள அடங்கும். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மால் வந்திருக்கு, எம் வெட்டிங் ஹால். நீங்கள்லாம் ஆசைப்படுறீங்களா அப்படிப்பட்ட ஹால்லலாம் ஆராதனை நடக்கணும்ன்ட்டு? கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட கோடீஸ்வரர்களை, மார்வாடிகளை, லட்சாதிபதிகளை கர்த்தர் நம்முடைய கரங்களில் தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமே. சதமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்கள் பாரத பிரதமர் மோடியே கர்த்தர் எங்கள் கையில் தரப்போகிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமே. சொல்லுங்கள், அம்பானி இயேசுவுக்கு தான். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமே. பக்கத்தில் உங்கள்கிட்ட சொல்லுங்கள், டாட்டா பிர்லா எல்லாம் யாருக்கு தான் சொந்தம்? நான் ஏதோ ஃபெய்த் கன்ஃபெஷன் சொல்கிறேன், உங்களை விசுவாசம், நம்முடைய கண்கள் அதை காண வேண்டும். இந்த பெரிய டாப் பீப்புளை ஒரு 10 பேரை கையில் வச்சுக்கிட்டு நம்முடைய பாரத பிரதமர் இந்தியாவே அசைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறார்னா, ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட், எனக்கு இந்த ரிசோர்ஸ் பீப்புளெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, என்னை சுற்றிலும் எனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள், நான் ஒரு நாளும் விழமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை நமக்கு முன்னாடி வைத்திருக்கிறோம்,
ஆகவே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எசேக்கியல் 36:22 வாசிப்போமாக. 22-24 உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த சிறையிருப்புகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார். வாசியுங்கள். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல நீங்கள் வந்து சேர்ந்த பிரஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். பிரஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும், அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது பிரஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். சத்தமாய் வரலையா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் செய்வேன் சொல்றாருன்னா, உங்களை பரிசுத்த ஜாதியாக நிலைப்படுத்தும்படியாக. கைகளை உயர்த்துறையா சொல்லுமாமே. நீங்க இருக்கிற இடத்துல பாவம் செய்து பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ற, என்னுடைய நாமத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கு, அந்த மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடுக்க போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாமத்தின் மகிமையை கொண்டு வரும்படியா, நான் பரிசுத்தர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக. இன்னைக்கு நீங்க உலகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து இதை செய்யறதுல தப்பு இல்லை, அதை செய்யறதுல தப்பு இல்லை, வித்தியாசமான கோணங்களில் இன்றைக்கு உபதேசங்கள் பட்டணத்தில் வருகிறதை பார்க்கிறோம். யாரிடத்திலும் வாதாடுவதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கை கொண்டு வருகிற உபதேசத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அது செஞ்சால் தப்பு இல்லை, இது செஞ்சால் தப்பு இல்லை, இப்படி இருந்தால் தப்பு இல்லை, அப்படி இருந்தால் தப்பு இல்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுகிறாரோ, அந்த கட்டளையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பை நான் மாற்றுவேன், உங்களை மீண்டுமாக என்னென்றை நான் திருப்பி கொண்டு வருவேன். ஆண்டவர் அதற்காக செய்கிற காரியம் என்ன? அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து திருப்புவதற்காக ஆண்டவர் செய்கிற முதலாவது காரியம், நான் உங்களை சுத்திகரிக்க போகிறேன். சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லோமாமே. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா தெரியலையா? சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுங்களாமே. சுத்திகரிப்பது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ வில் சாங்டிஃபை யூ, நான் உன்னை சுத்த ஜலம் தெளித்து உன்னை நான் சுத்திகரிக்க போகிறேன். வாசிப்போம் அடுத்த வசனம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் என்று. உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். கைகளை உயர்த்தறலியா சொல்லாமே. ஆமே. நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்கன்னா ஆண்டருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டை நிரப்பும். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுவோம். ஆமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். தேவனுடைய கரங்களில் பயன்படும் பாத்திரங்கள், பரிசுத்தமான பாத்திரங்களை தான் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். அசுத்தமான பாத்திரங்கள், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களை தான் தேவன். அதனால்தான் கற்சாடிகளை ஆண்டவர் கொண்டு வர சொல்லி சுத்திகரிக்கும்படி, கால்களை கழுவும்படி வைத்திருந்த அந்த பாத்திரங்களை ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்து அதை கழுவி, அதை சுத்தம் செய்து, அதை தண்ணீரினால் நிரப்பின பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ஒரு இல்லையா சொல்லோமாமே. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற எந்த பாத்திரமாய் இருந்தாலும் அந்த பாத்திரத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு ஒரு புதிய நியூ வாட்டர், ஒரு புதிய ஜலம் நம்மையில் இறங்கி வர வேண்டும். ஆண்டவர் சொல்கிற அந்த பரிசுத்தமாகிற அந்த அனுபவம் வரும்பொழுது இந்த மாதத்தில் ஆண்டவனுடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றப்போகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சரீரம் அசுத்தத்திற்கு அல்ல. எல்லாரும் சொல்லுங்கள், இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆண்டவனுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவாராக. ஐ மீன் காட் இஸ் கோயிங் டு கிளென்ஸ் இஸ் பீப்புள். 36:25 நீங்கள் குறித்து வைத்து ஆண்டவருடைய சமத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்கள் ஏதாவது இருக்கும் என்றால், அசுத்தங்கள் ஏதாவது இருக்கும் என்றால், அவைகள் எல்லாவற்றையும்
அகற்றுவீராக. எபிரேயர் கிழது நிருபம் 9:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நம்மை சுத்திகரிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா எபிரேயர் 9:11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியாக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமவுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமே ஆமீன். அதனால தான் எல்லாருக்கும் சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கையில் பாவ சிந்தனைகள் வரும்பொழுது உங்கள் மனதிற்குள் இயேசுவின் இரத்தம் ஜெயம். எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவின் இரத்தம் ஜெயம். பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போதும் எதை சொல்லணும், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் உள்ளே போகும்போதும் என்ன செய்யணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். செல்ஃபோனை ஆன் பண்ணும்போதே அப்படி இப்படி சில படங்கள் ஓட ஆரம்பிக்கும். உடனே உங்கள் மனதிற்குள்ளே என்ன சிக்னலை அனுப்பணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அது என்ன அப்படின்னு சொல்லி உள்ளே போனீங்கன்னா அசுத்தங்கள் எல்லாம் உள்ளே போய்விடும். நேற்றுக்கு புருஷர்களுக்கு சொல்லி கொடுத்ததை உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய கண்கள் நம்முடைய காதுகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எல்லோரும் சொல்லுங்கள், நம்முடைய கண்களும் காதுகள் ஐம்புலன்களும் பரிசுத்தமாக இருக்கணும். அதில் விசேஷமாக இந்த ரெண்டையும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், என் கண்களும் என் காதுகளும். இதில் தான் அதிக பாவம் செய்வோம். குறை சொல்கிறவங்களோட உட்காந்து நிறைய காரியத்தை காதில் கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள அந்த குறை சொல்கிற ஆவி வந்துடும். நல்ல உற்சாகமான வார்த்தைகளை பேசுகிறவர்களுடைய ஆவியின் வார்த்தைகளை கேட்க வேண்டும், ஆவிக்குரிய தரிசனங்களை காண வேண்டும். நம்முடைய சிந்தை எண்ணம் பார்வை, பார்வை எண்ணம் சிந்தை. எல்லாரும் சொல்லுவோமா, பார்வை எண்ணம் சிந்தை. இந்த மூன்றும் வெளியே தெரியாது. இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பேர் எத்தனை பேர் என்னென்னலாம் சிந்திக்கிறீங்கன்றத ஆண்டவர் அப்படியே படம் எடுத்து போட்டால் நம்ம எல்லாம் அவ்வளோதான். நம்முடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருக்குது, நம்முடைய சிந்தைகள், நம்முடைய மனதிற்குள் இருக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 10:19, 20 வாசனாக ஒரே தரம் நிற்கப்பட்ட அவருடைய பலியினால் நீங்கள் சுத்தமாகிறீர்கள். எபிரேயர் 10:19, 20 வாசியுங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுவோம், இந்த இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. தீத்து 3:5-7 வரை மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தலாம், ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது இந்த இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இரத்தத்தினால் கழுவப்பட்டேன். அதனால தான் ஃபாதர் பர்க்மன்ஸ் பாடல் எழுதியிருக்கிறார், இரத்தத்தினால் கழுவப்பட்டேன், இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டேன். இந்த இரத்தம் பிரிவினையின் சுவரை விளக்குகிறது, சமாதானம் உண்டாக்குகிறது. வாசிப்போமா டைட்டஸ்
chapter 3 verse 5 to 7 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மமுழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி அம்மை நீதியையும் நியாய தீர்ப்பையும் அறிவிக்கிற ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், ஆவியானவர் என்னோடு கூட பேசும் பொழுது என்னுடைய பாவங்களை நான் முற்றிலுமாய் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்குள் தருகிறது என்ன? அம்மே 36 எசேக்கியேல் 36 அமீன் 26 27 வசனத்தை மீண்டும் நாம் வாசிப்போமாக. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. எல்லாரும் அதை நிறுத்தி வைத்துக் கொள்வோம். அங்கே ஆண்டவர் அடுத்து என்ன தரப்போகிறாரா? நவமான இருதயத்தை கொடுக்கிறார். கைகளை வைத்தவர் அல்லையா சொல்லோமா? ஆமே. God is going to give a new heart. அந்த ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கல்லான இருதயத்தை அவர் எடுத்து போட்டுவிட்டு ஒரு சதையான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். மறுபிறப்பு அடைந்த ஒரு இருதயம், ஆண்டவர் மேல் வாஞ்சியாய் இருக்கிற ஒரு இருதயம். கல்லான, தொடர்ந்து வாசிப்போமாக கீழே. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கைகளை உயர்த்தற இல்லையா சொல்லோமாமே. எல்லாரும் சொல்லுங்கள், கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து என்ன இருதயத்தை வைக்க போகிறார் இந்த மாதத்தில்? சதையான ஒரு இருதயம். ஒரு அல்லியா சொல்லோமாமே. யாரும் சொல்ல மாட்டீங்களே இனிமேல் எங்கள் வீட்டுக்காரர் மாற மாட்டார்னு சொல்லி ஆண்டவர் மாற்றுகிற இருதயத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். கசப்பு, வைராக்கியம், விரோதங்கள், பகைகள் நிறைந்த அந்த இருதயத்தை ஆண்டவர் எடுத்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு புதிய இருதயத்தை தருகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:31 இந்த இருதய மாற்றம் தான், உள்ளான மாற்றம் தான் வெளியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச், ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். எரேமியா 31:31 வாசியுங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவர் எங்க எழுத போகிறாரா? உள்ளத்திலே வைத்து. அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். கைகளை வைத்தவர் அல்லையா சொல்லோமாமே. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவர் புதிய காரியத்தை என்னுடைய புதிய இருதயத்தில் எழுதி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அவிசுவாசமான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். பாவமான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மாறுபாடான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். கள்ளம் கபடுள்ள இருதயத்தை எடுத்து போடுகிறார். ஆண்டவர் ஒரு உண்மையின் இருதயத்தை கர்த்தர் தருகிறார். சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமே. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய இருதயத்தை என் ஜனங்களுக்குள்ளே கொடுக்கிறேன். யோபேல் தீர்க்கதரிசி நடத்தின ஆண்டவர் சொல்லுகிறார், மக்களை தங்கள் இருதயத்தை கிழித்து யாரிடத்தில் திரும்ப வேண்டுமா? ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினார் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். ஹல்லேலூயா. If you tear your hearts and if you turn to the Lord,
யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2:28-29 வாசியுங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால் 2 எப்படி திரும்ப வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார் 12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். 13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி சத்தமாய் வர அல்லையா சொல்லுங்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆண்டவர் பழைய திராட்சரச துருத்தியில் புதிய திராட்சரசத்தை ஊற்ற மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார் புதிய இருதயத்தை நான் தருவேன். 3 ஆமீன். வாசித்த அந்த வேத பகுதியில் ஆண்டவர் புதிய இருதயத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ உங்களுக்கு நான் ஒரு புதிய ஆவியை தருகிறேன் என்று சொல்லுகிறார். சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுமா? ஹல்லேலூயா. God wants to give a new spirit in us. அந்த புதிய ஆவி நமக்குள் வர வேண்டும். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் அந்த ஆவியை கொடுத்துதான் அந்த ஆவிகளை கர்த்தர் உலர்ந்த எலும்புகளின் நடுவே கொண்டு செல்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே அதை நீரே அறிவே. எசேக்கியேல் 37 14 நாம் வாசிப்போமாக. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை சொன்னேன் அதை செய்து முடிப்பேன். கைகளை உயர்த்துற அல்லையா சொல்லுமாமே. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் செத்து போன அனுபவங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு புது ஆவியை கர்த்தர் அனுப்புகிறார். எசேக்கியேல் 39:29 நாம் வாசிப்போம். எசேக்கியேல் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய ஆவி எங்கள் மேல் ஊற்றினபடியால் ஆண்டவர் சொல்கிறார் இனிமேல் என் முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டேன். God wants to give a new spirit in us. Amen. முந்தின காரியங்கள் அல்ல, ஆண்டவர் அந்த புதிய பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர் நமக்குள்ளே ஊற்றுவதற்கு ஆயத்தமாகி வந்திருக்கிறோமா? காலை நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்றுவாராக. அந்த பரிசுத்த ஆவியின் பலன் எங்களை மூடட்டும். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய உள்ளான மனிதன் புதிதாக வேண்டும், நாளுக்கு நாள் மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமீன். அக்கினியின் காற்றை வீச செய்கிற தேவன், ஒரு புதிய அக்கினி இறங்கி வருகிறது. எல்லாரும் சொல்லும், ஏசாயா கண்டது போல ஆமீன் தேவ சமூகத்திலிருந்து ஆமீன் ஒரு ஃப்ரெஷ் ஸ்பிரிட்டை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு தருவாராக. எல்லாரும் சொல்லுவோமாக, ஆண்டவரே நம்முடைய ஆவியின் மழையை எங்கள் மேலே ஊற்றுவீராகப்பா. கைகளை வைத்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தாமே ஆண்டவர் அந்த ஆவியின் வல்லமையை உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். 2 ஆண்டவர் சொன்னார், நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். ஹல்லேலூயா. உன்னை நான் சுத்திகரிப்பேன். உனக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன். உனக்கு புதிய ஆவியை நான் தருவேன். ஆண்டவர் என்றைக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாம் மாறும். எல்லாம் மாறிவிடும். கலக்கங்கள் மாறிவிடும். கண்ணீர் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்களை நிரப்பி உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராகப்பா. ஆமீன். வல்லமை தேவை தேவா,
கைகளை தடி பாடுவோம். வல்லமை தாரும் தேவா ஆமென். இன்றே தேவை தேவா அதை போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா அதை போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவின் வல்லமை. எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். பொழிந்திடும் புதிய வல்லமை, வல்லமை தேவை. நல்ல கைகளை தட்டி ஆமேன் எல்லாரும். வல்லமை தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா. மாம்சமான மாம்சமான மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று கைகளை தடி பாடுங்கள். எல்லாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் மேலும் ஆமென். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவீன். நல்ல கைகளை தடி பாடுங்கள். ஆமே. பொழிந்தீடும் வல்லமை சோர்ந்து போனவர்களுக்கு ஆமேன். ஆமேன். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவா நீ. புது பலன் அடைந்திடுவா நீ. புது பலன் அடைந்திடுவா நீ. புது பலன் அடைந்திடுவா. நல்ல கைகளை தடி பாடுங்கள். ஆமேன். புது பலன் புது இறங்கி வாரு மாண்டவர சபைக்குள் ஒரு புதிய அசைவு. ஆமேன் ஆமேன். புது வேலன் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒரு சேனையா எழும்ப போகிறது. ஆவியை கத்தர் அவர்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஆவியை கத்தர் அவர்களுக்குள்ளே அனுப்புகிறார். தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உறக்கம் தெளிவோ, உற்சாகம் கொள்வோ, உலகத்தின் இறுதி வரை கைகளை தடிபாடும். கல்வாரி மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். சொல்லுங்கள் ஆமேன். உறக்கம் தெளிவோ, உற்சாகம் கொள்வோ, உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட கைகளை தடி பாடுங்கள். வாக்களித்தாரே முன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறார். செத்து போனவைகள் எல்லாம் உயிரடைய போகிறது. மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் அகற்றுகிறார். இது எப்படி ஆகும்? ஆவியானவர் இறங்கி வருகிறார். தேசத்திற்குள்ளே கர்த்தரனை உருவாக்குகிறார். நீ ஆண்டவருடைய கைகளில் ஒரு கெட்டு போன பாத்திரமாய் அல்ல, தேவனுடை பயன்படுத்த போகிறார் மகனே. ஓ உலக ஆவிகளை எடுத்து போடுகிறார். நீ கொஞ்சம் உலகத்துக்குள்ள போயிட்ட, ஆதி நிலைக்கு திரும்பி வா, ஆதி நிலைக்கு திரும்பி வா. நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். அழாதே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். நதியளவாய் நீ கண்ணீர் விட்டிருக்கிறாய். உனக்காக, உன் குடும்பத்திற்காக இனிமேல் உன்னை நான் மாற்ற போகிறேன். நீ தேசத்திற்காய் அழப்போகிறாய். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆச்சரியமாய் நடத்த போகிறீரப்பா. எங்களை நீர் ஆச்சரியமாய் நடத்த போகிறீர். எல்லாரும் ஆமென் கைகளை உயர்த்தி நம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து நாங்கள் உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது
இந்த மாதத்தின் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீரப்பா. அது தாமதிக்காது, அது நிச்சயம் நிறைவேறும். ஆமென். அது நிச்சயம் விளங்கும். அதை கர்த்தர் செய்ய போகிறார். அது எதையெல்லாம் செய்வான்னு தெரியாது. எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. எங்கள் கர்த்தர் எங்களுக்காக செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு சொல்றவங்க எல்லாரும் கைகளை தட்டி கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா. இயேசு சொன்னது நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நீ கைகளை தடி சொல்லுகளாமே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நல்ல கைகளை தட்டி ஒரு விசை கூட சொல்லுங்கள். வெளியே போகும் பொழுது இந்த ரெண்டு வரிய சொல்லணும். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் அவர் நிறைவேற்றுவார். அவர் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். He never delays it. He will accomplish it. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.